ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள் தக்காளி மீட்டர். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் போய் மறக்காம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோங்கிறது பார்த்தீங்கன்னா, வீகனிசம். வீகனிசம்ங்கிறது ரீசெண்டா தமிழ்நாட்டில் ஒரு சில பேர்னால அதிகமாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலி வீகனிசம்னா என்ன? வீகனிசம் ஒரு மதம் சார்ந்த விஷயமா? உலகத்துல எல்லாரும் வீகன்ஸ் ஆனா என்ன ஆகும்? இதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோல நாங்க யாரையும் அஃபன்ஸ் பண்ணல, யாரையும் அஃபன் பண்ற மாதிரியும் இன்டென்ஷனும் கிடையாது. The food we eat is our choice, not others. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெஜிடேரியன்ஸ்க்கும் வீகன்ஸ்க்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெஜிடேரியன்ஸ் ஃப்ளஷ் மட்டும் சாப்பிட மாட்டாங்க, வீகன்ஸ் ஃப்ளஷ், எக், அப்புறம் மற்ற டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது பால்ல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அது எல்லாமே சாப்பிட மாட்டாங்க. 1944 வரைக்குமே இது ரெண்டு கேட்டகரியுமே வெஜிடேரியன்ஸ் தான் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. வீகனிசம் அப்படிங்கிற வார்த்தையை 1944 டொனால்ட் வாட்சன் ஒருத்தவங்க காயின் பண்ணாங்க. வீகனிசத்தை நிறைய ரிலிஜியன் சஜஸ்டும் பண்ணிருக்குது, அதுதான் வாழ்க்கையோட சிறந்த வழிமுறைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது உண்மையா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். 2019 எடுத்த ஒரு சர்வேல டோட்டல் பாப்புலேஷனோட 2% மக்கள் வீகன்ஸா இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீகனிசத்தை ஃபாலோ பண்றவங்க பாத்தீங்கன்னா, மெயினா அனிமல் குரூயல்டி, அதாவது மிருகங்களை துன்புறுத்துறத விரும்பாதவங்களா தான் இருக்கிறாங்க. கவு கிட்ட இருந்து மில்க் எடுத்துக்கிறவங்க, அதை பிரெக்னன்ட் ஆக்கி அது கிட்ட இருந்து மில்க் கலெக்ட் பண்றதால இதெல்லாம் வீகன்ஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸையும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. இவங்க மில்கோட ஆல்டர்னேட்டிவா ஆல்மண்ட் மில்க் இல்லைன்னா சோயா மில்க் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். ஆனா அது ஹெல்த்தியான ஆல்டர்னேட்டிவான்னு கேட்டா இல்ல. இதனால இவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் நரிஷ்மெண்ட், அதாவது ஊட்டச்சத்து கிடைக்காம போயிடுது. ஸோ இவங்களோட உடம்புல பாத்தீங்கன்னா கால்சியம், ஜிங்க், விட்டமின் டி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் இல்லாம பாடி ரொம்ப வீக் ஆயிரும். சரி, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா, நான் வீகனாவே இருந்துக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு விட்டுறலாம். ஆனா நீ ஒரு மிருகத்தை கொள்றவன் அப்படின்னு கொலகாரம் பட்டம் கட்டுறவங்க எல்லாத்துக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி. அவங்க கணக்குப்படி இந்த உலகத்துல எல்லாருமே வீகன் ஆயிரலாம். அப்ப என்ன நடக்கும்? இந்த உலகத்துல 1.5 பில்லியன் மாடுகள் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 120 கிலோ மீத்தேன ஒரு கவு ரிலீஸ் பண்ணுது. இந்த மீத்தேன் கேஸ் அட்மாஸ்பியர்ல இன்க்ரீஸ் ஆகுறதுல 25% குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் பண்ணும். சரி, குளோபல் வார்மிங்கோட விளைவுகள் நமக்கு தெரியும். அனிமல் ஸ்லாட்டரிங் இல்லைன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபாரஸ்ட் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணா டொமஸ்டிக் அனிமல்ஸ் ஆன ஷீப், பிக், இதெல்லாமே கூட சேர்ந்து சர்வைவ் ஆயிரும். ஆனா கவு, சிக்கன்லாம் ஃபாரஸ்ட்ல சர்வைவ் பண்றது ரொம்ப கஷ்டம். மத்த பிரிடேட்டர்ஸ்க்கு ஈஸியா இரையாயிரும். சோ அது எக்ஸ்டிங்க்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. அடுத்ததா, ஆப்பிரிக்கா மாதிரி மால் நியூட்ரிஷன்ல தவிச்சிட்டு இருக்கிற கண்ட்ரீஸ்ல 36% மீட் ஈட்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட மீட் சாப்பிட கூடாது அப்படின்னு சொன்னா மால் நியூட்ரிஷன் 20% இன்க்ரீஸ் ஆயிரும். சோ பாடி வீக்னஸ்னால நிறைய பேர் கூட இறந்து போக வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வீகனிசத்தோட நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ். பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வேர்ல்டு வைடா ஹார்ட் டிசீஸ்ல இறந்து போறவங்களோட ரேட்டு குறையும். அனிமல் சுதந்திரம் அதிகமா இருக்கும். சாப்பிட்றப்ப மனசாட்சி உறுத்தாது. சோ கடைசியா நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க எந்த வே ஆஃப் ஈட்டிங்க சூஸ் பண்றதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. வீகனிசம் ஒரு பர்சனல் ஆப்ஷனா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல, பட் அதுதான் ஃபாலோ பண்ணணும். பண்ண இல்லைன்னா நீ மனசாட்சி இல்லாதன்னு சொல்றதெல்லாம் அன்ஃபேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தக்காளி மீட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.